ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிகர் டங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாவும் 100% கிடைத்து விடுமா என்பது உறுதி கிடையாது. அப்படியே ஒருவேளை கிடைத்தாலும் இதற்கு மேலும் ஒருபடி கிடைக்குமா என்று நினைப்பதுதான் இந்த மனித மனம். அந்த ஒரு சிறிய கருத்தினை மனதில் கொண்டு இருப்பதை விட பறப்பதற்கு ஆசைப்பட்டால் என்னவாகும் என்று என் மனதில் தோன்றிய ஒரு கதையை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ஒரே நபரின் நடிப்பில் எடுக்கப்பட்ட எனது புதிய முயற்சி தான் இந்த சிங்கிள் லெட்ஸ் எண்டர் இன்டு ஃபில்ம். எப்பா என்னடா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இவ்வளவு லென்தா இருக்கு? இந்த எல்லா வசலையும் ஒண்ணு விடாம படிச்சு பாஸ் பண்ணிட்டா? மார்க் பெருசா வரும், பர்சன்டேஜ் பெருசா வரும், கட் ஆஃப் பெருசா வரும், பெரிய காலேஜ் சீட் அடங்கி பெரிய மல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் விட்டு போன கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிட வேண்டா. ஹேஷ் இன்க்ளூடு ஸ்டாண்டர்ட் இன்க்ளூட் அவுட் போட்டு எல்லாம் படிச்சது வேகே மேட்ச் ஆட வரலையா? ஏ பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டுங்கடா, நாளைக்கு வரல. சரி ஓகேடா. அம்மா ஒரு கப் காஃபி. டெக்ஸ்ட் டீம் ஒன்று 10:20 எல்லாம் இங்கே படிச்ச மாதிரி இருக்கு. ஏமா இதை விட உங்களுக்கு பெருசாக டம்ளர் கிடைக்கலையா? ஆமாம் அவனும் இது ஒன்று சொல்லிடுவாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இப்போதான் படிக்கலாம்னு போகிறான், அதுவும் இல்லை எவன்டா ஃபோன் பண்ணுறீங்க? ஹலோ. ஹலோ யாரு? ஏய் நான் தானே ஜேபி பேசுகிறேன். ஏய் சொல்கிறா என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் முடியுது, முடிஞ்ச உடனே குவாலிட்டியான செல்லை வாங்கி ஃபேஸ்புக்கில் நல்ல பொண்ணுக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து எப்படியோ நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு எல்லாத்தையும் படித்து முடிச்சாச்சுப்பா. இந்த சைக்கிளை தூக்கி போட்டு இதை விட பெட்டராக ஒரு சைக்கிள் வாங்க. எக்ஸாம் போயிட்டு வரேன், பாய். சுபாடா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட். மொத்த வேலையை மொபைலை வாங்கி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை ப்ரீ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபேவரட் ஹீரோ தளபதி விஜய், பெரிய பணக்காரருக்கு ஒரே பொண்ணு, தட்ரா ஹாய் மெசேஜ். 11th நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சாலினியை வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரியா பின்னாடி போக காரணம், நமக்கு லைஃப்ல எது அமைஞ்சாலும் அது பெருசா இருக்கணும். என் கூட படித்த பசங்கலாம் காஸ்ட்லியான பைக் வாங்கி சுற்றிட்டு இருக்கானுங்க, நான் மட்டும் இந்த ஓட்ட வண்டியிலே சுற்றிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறோம்? ஃபியூச்சரில் அப்பாச்சி பைக் எப்படியாவது வாங்கினியா? பச்சி விவேக், நான் சந்திரா பேசுகிறேன்டா. ஏ சந்திரா சொல்கிறாளே, என்னடா நாளைக்கு 12th ரிசல்ட் தெரியுமா? எனது ரிசல்ட்டா? எனக்கு உண்மையாகவே தெரியாதுடா. படிக்கிறப்ப என்ன அந்த கிட்ட இது கூட தெரியாமல் இருக்கேன், லூஸ் ஆனாலே. நான் நியூஸ் பார்க்கலடா, அதனால தானே எனக்கு தெரியல. சரி சரி சரி, பயமாக தானே இருக்கு எனக்கு. பயப்படா, இதுல என்ன 12th ஈஸியா தெரிஞ்சு உனக்கு பாஸ் போட்டுறாங்க. நீ வேற நல்லா படிக்கிற பையன், 1090 மார்க் வாங்கிருவ. நன்றிடா நன்றிடா. வணக்கம். அண்ணவா நீங்க ரிசல்ட் வேற வந்துச்சு, என்ன மார்க் வாங்கிருக்குன்னு தெரியலையே. ஓகே, வெப் ஓப்பன் பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு, டேட் ஆஃப் பர்த்து ஓகே, சப்மிட் கொடு. எப்படியும் 1100 மார்க் வந்து நினைக்கிறேன். வருது 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 வருது. ஐயோ 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 ஐயோ, செல்லு. ஏன்னா நான் ரிசல்ட் பார்க்கும்போது மட்டும்தானா கை தவறி விடணும்? எப்பா ஒரு வழியை சேர்த்துறேன்டா எப்பா. ஆனால் தான் வேறு தெரியலையே, 2nd தடவை சப்மிட் கொடுத்துருக்கேன், பார்ப்போம்.
வந்துச்சுரா. 1096 மார்க்கு. எஸ், 1100க்கு 4 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. யாராவது புது நம்பர்ல இருந்து கால் வருது. யாரு? நான் விசா பேசுறேன். ஆ சொல்றா, ரிசல்ட் பாத்தியா? நான் பாத்துட்டேன் மச்சான். நீ என்ன மார்க்கு? நானா? 1100 மார்க்கு. எனக்கும் அதான் மெயின் ரீசன். நான் வரலடால. யா வரல? நான் ஸ்டார்டிங்கே 50 எதிர்பார்க்கறேன், 50,000 எதிர்பார்க்கறேன். அதனால அந்த வேலை எனக்கு பிடிக்கல. நீ என்னப்பா ஆல்கலைன் ஸ்டூடெண்ட்? உனக்கு தான் தெரியும், ஏதாவது எல்லாம் கொஞ்சம் பெருசா தான் போவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால தான் வரலடால இருக்கு. சரி, என்ன பேர் தான் இருக்கு கேட்போம். ஆ சரி, அது சரி. ஓகே, நம்ம சரண் போகிற மாதிரி எடுத்தோன்னு 25 போயிட்டு அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 50 போகலாமா இல்லை எடுத்தோன்னே யோசிக்கிறதே வேலை இல்லைங்க. எடுத்தோன்னு 50 தானா போகிறோம். அதான் இதே கான்செப்ட் தான் கொஞ்ச நேரத்துக்கு முடியும். சரணும் பேசணும். நான் வரலடா. இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. விருப்பம் கூட என்ன என்ன உனக்கு என்ன தோணுது பண்ண. சேர்ற சேர்ற, அதான் போனால் வந்து 25,000 சம்பளம் தான் கொடுக்குறாங்க. இங்கே 25,000 நான் போகிற மாதிரி இல்லை, எடுத்தோன்னு 50,000 சம்பளத்தை தான் நான் போகிற மாதிரி இருக்கேன். எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு உடனே கூப்பிட்டுமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, உடனே கால். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்க தான் விவேக் சார்? இல்லை சார். நீங்கள் சார் பைக் வந்து 3 மாதம் கட்டாமே வச்சுருக்கீங்க. ஏன் சார் கட்டாமல் வச்சுருக்கீங்க? கட்டுறீங்களா? சார் பைக் கட்டுங்க சார். எங்களை மேல இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க சார் ஆஃபீஸில். சார் டோட்டல் அமௌண்ட் சேர்த்து கட்டி சார் பேசுறீங்க சார். நீங்கள் ஏன் சார் பேசுறீங்க சார்? எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் சேலரி ப்ராப்ளமாக இருக்குது சார், ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார். நீங்கள் பேசுறது கேட்க எனக்கு ஒன்றும் சம்பளம் ஒன்றும் தரல சார். உங்களுக்கு தனியாக சம்பளம் தராங்க சார். பைக் கொடுங்க சார், நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். ஹலோ விவேக், நான் உங்கள் மேனேஜர் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் விவேக்? உங்கள் ப்ராஜெக்ட் இன்னும் ஒன்றும் தான் முடிக்கல, சரியாக போகலை, என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்து தான் சார். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் இன்னும் சரியில்லை, இன்னும் நீங்கள் முடிக்கல, அதனால உங்கள் வேலை எப்படி சார் சரியில்லை அப்படின்னு சொல்ல? நான் வந்து முடிச்சு தரேன் சார் உங்களுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தானே சார் கேட்குறேன் அதிகமாக சார். பிசிஓ பண்ணுறேன் சார். இட்ஸ் நாட் பாசிபிள் டு கம்ப்ளீட் பை எனி பர்சன் லைக் மீ சார்.
ப்ராஜெக்ட் இன்னும் சரியா வரல, அதனால அவங்க வேலையை விட்டு நிக்கிறாங்க. சார் சார் ஒன் செகண்ட் சார். இருக்கிற டென்ஷன்ல பிரியா வேற கால் பண்ணுது. சொல்லுங்க பிரியா, என்ன விஷயம்? ஸ்கூல் மிஸ் ஷாலினி உங்க கிட்ட வந்து என்ன மட்டும் வேணும்னு சொல்லிட்டு பிரியாவை ஏன் ஓகே பண்ணேன்னு கேக்கும்போது உங்களை விட அவங்க தான் பெட்டர்னு சொன்னீங்க. பிரியா நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். உங்களுக்கு கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க. நான் தான் மையின்னு சொல்றேன்ல. நீங்க சொன்னது உண்மையா இல்லையா? ஆமாங்க உண்மைதாங்க, நான் சொன்னேன்தான். எதுக்கு சொன்னேன்? நீங்க வேணும் தானே சொன்னேன். உங்களுக்கே தெரியும்ல நான் எது வந்தாலும் பெருசா தான் வசப்படுவோம், பெட்டரா தான் விரும்பணும். உங்களுக்கு தெரியும்ல நான் தான் கிடைச்சனா? ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. சார் நீங்க தானே விவேக்? ஆமா சார். என்ன விஷயம் சார்? நீங்க பாட்டுல போனை வாங்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்து ஏற்கனவே பல ப்ராப்ளம் சொல்லுங்க சார். கட்டிட முடியுங்க சார். என்னோட பைக்கும் போயிருக்காது, போயிருக்காது. நடந்ததுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல. நண்பா நான் பிரவீன் பேசுறேன். சொல்லுங்க நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படிங்களா? 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பத்தி உங்கள்ட்ட பேசினாங்களா? அப்படியா? அந்த ப்ராஜெக்ட் சொல்லவே இல்லையே. சரி கொஞ்சம் லேட்டா கொடுத்துட்டு. என்னடா எல்லாத்தையும் இழந்தவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். மொபைலில் பேசும்போது சிக்னல் கிடைக்கலன்னா மொபைல் உடைக்காம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மொபைலில் மாத்திரம் சிக்னல் கிடைக்குது. அதே மாதிரி லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆகணும்னா ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு இன்னொரு இடத்துல தேடி போகணும். ஏன்னா நானும் அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி வின் பண்ணேன். எல்லாம் இருந்தவனையும் நார்மலாக ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு சேர்ந்து அது மூலமாக என் பைக்கு மொபைலை மீட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட விரும்பி ஓகே சொல்லி என்னை பாராட்டி ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் நான் வின் பண்ண வழி நண்பா. கெடார் வழிவந்த கேண்மையா கேண்மை வீடார் விளையும் உலகு.